இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு சைனீஸ் ஃபேண்டஸி த்ரில்லர் படம். படத்தோட ஸ்டார்டிங்ல என்ன படம் பேர் சொன்னா ஹியூமன் ஸ்னேக் வார், 2022 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஃபேக்டரிய காட்டுறாங்க. இந்த ஃபேக்டரியோட ஓனர் ஒரு லேடி. இந்த ஃபேக்டரியில இருந்து வெளிப்படக்கூடிய அந்த கழிவுனால அந்த சுத்துவட்டாரத்துல இருக்கக்கூடிய பாம்புகள் எல்லாம் அஃபெக்ட் ஆகி மியூட்டேட் ஆயிடுச்சு. பெருசு பெருசா வளருது, மியூட்டேட் ஆயிடுச்சு. இந்த விஷயத்தை பாஸ் வெளியுலகத்துக்கு தெரியாம மறைச்சிட்டா. தன்னோட லாபத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறான். எதை? அந்த மியூட்டேட் ஆன பாம்புகளை. எப்படி பயன்படுத்துறா அப்படின்னா, மியூட்டேட் ஆன அந்த பாம்புகளை வச்சு ரிசர்ச் பண்ணி விஷக்கடிகளுக்கு மாத்து மருந்து கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மருந்தை கண்டுபிடிக்கிற. அந்த விஷ மருந்து மார்க்கெட்ல செமையா ஹிட் அடிக்குது. இவளும் கோடி கோடியா சம்பாதிக்கிற ஒரு கட்டத்துல இதுக்கப்புறம் அந்த பாம்புகள் தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பாம்புகளை கொள்ளுற வேலையை ஃபேக்டரி மேனேஜர் கிட்ட ஒப்படைக்கிற. பாஸ் போன பிறகு மேனேஜர் கம்பெனி எம்ப்ளாயிஸ்க்கு ஆர்டர் போட்டுவிட்டு பாம்புகள் எல்லாத்தையும் கொள்ளுங்கன்னு உத்தரவு கொடுத்துட்டு ஆபீஸ் ரூமுக்கு போயிடுற. ஆபீஸுக்கு போய் பார்த்தா அங்க ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணோட இவன் ரொமான்ஸ்ல இறங்கிறான். இங்க ஒர்க்கர்ஸ் பைபிளையே பாம்ப கொள்ளுற அந்த கெமிக்கலோட பாம்புகளை கொல்ல போறாங்க. அம்புட்டு கெமிக்கல பாம்புகளுக்கு எதுவும் ஆகல, பாம்புகள் சாகல. அதுங்க ஆல்ரெடி மியூட்டேட் ஆயிட்டதனால முன்னவிட இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இந்த சாதாரண கெமிக்கல் அதுகளை அஃபெக்ட் பண்ணல, மாறா ட்ரிகர் பண்ணி விடுது. அதுங்க சீரி பாஞ்சிட்டு வெளியில வர முயற்சி பண்ணதுல மொத்த ஃபேக்டரியுமே அப்படியே குலுங்க ஆரம்பிக்குது. ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிற தரைய பொளந்துகிட்டு அண்டர் கிரவுண்ட்ல இருந்து ஒரு பெரிய நாகம் ஒன்னு மேல வருது. அண்டர் கிரவுண்ட்ல இருந்து இம்மா பெரிய பாம்பு இருக்குன்னு அவங்க நினைச்சு கூட பாக்கல. அந்த ராட்சச பாம்பை பார்த்துட்டு எல்லாரும் தலைதறிக்க ஓடுறாங்க. அவனுங்க யாரையும் பாம்பு சும்மா விடல, ஓட ஓட அவங்களை விரட்டி பயங்கரமா அட்டாக் பண்ணுது. பாதி பேரை அப்படியே முழுசா கடிச்சு முழுங்கிடுது. அந்த ஃபேக்டரியே பாம்புக்கு விருந்தாயிடுச்சுங்க. நடக்கிறது எதுவும் புரியாம மேனேஜர் ரூமுக்குள்ள ஹாயா இருக்கு. அந்த ரூம் வேற சவுண்ட் ப்ரூஃப் போல. வெளியில நடக்கிறது தெரியாம அந்த பொண்ணோட டான்ஸ் ஆடி மஜா பண்ணிக்கிட்டு இருக்கான். கடைசியா ஆபீஸ் கண்ணாடி கிட்ட இந்த பாம்பு தலையை நிட்டுது. அதை பார்த்து நம்ம மேனேஜர் அப்படியே பயத்துல உறஞ்சே போயிடறான். பாம்பு பின்னாடி நிக்கிறது தெரியாம அந்த பொண்ணு மட்டும் ஆடிக்கிட்டு நிக்கிறான். அடுத்த செகண்டே ஆபீஸ் கண்ணாடியை உடச்சுக்கிட்டு போய் அந்த பிள்ளைய பாம்பு ஒரே முழுங்கா முழுங்கிடுது. அவளை போட்டு தெளிவிட்டு நம்ம மேனேஜர் கிட்டையும் போகுது. அவன் ஒரு நிமிஷம் மூச்சை இழுத்து பிடிச்சுக்கிட்டு போன மாதிரி இருக்கிறான். அதோட பாம்பு அப்படியே ரிவர்ஸ்ல பின் வாங்கி போயிடுது. அவனை தவிர மத்த எல்லா ஒர்க்கர்ஸையுமே 5 நிமிஷத்துல சோழிய முடிச்சு பாம்பு ஃபேக்டரியோட கேட்ட உடைச்சுக்கிட்டு வெளியில கிளம்புது. அங்க கட் பண்ணா அதே ஏரியால இருக்கிற ஒரு ஹோட்டலை காட்டுறாங்க. ஹோட்டல் முழுக்க ஏகப்பட்ட டூரிஸ்டுங்க வர்றதும் போறதுமா இருக்கிறாங்க. அதே ஹோட்டலுக்கு தான் நம்ம ஹீரோவும் பொண்டாட்டி பிள்ளையோட வெகேஷனுக்கு வந்திருக்கிறான். இவனுக்கும் பொண்டாட்டிக்கு ஏதோ சின்ன மனஸ்தாபம் போல. அதை பேசி சரி பண்ணத்தான் இவ்வளவு தூரம் மெனக்கட்டு வந்திருக்கிறான். இந்த ஹோட்டல் வேற யாரும் கிடையாது, நம்ம பாஸ் இருக்கால ஃபேக்டரி அவதான் இங்கேயும் இந்த ஹோட்டலோட முதலாளி பாஸ். அவளும் இதே ஹோட்டல்ல ஒரு ரூம்ல தான் பாய் ஃப்ரெண்டோட தங்கி இருக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நம்ம மேனேஜர் அவளுக்கு போன் பண்ற. ஃபேக்டரியில நடந்த அந்த சம்பவத்தெல்லாம் சொல்லி பாம்பு தப்பிச்சு வெளியில போயிட்டதையும் சொல்றேன். அந்த நேரம் அவன் மறந்திருந்த இடத்துல இன்னொரு பெரிய பாம்பு புகுந்துருச்சு. அதே இடத்துல வச்சு அந்த மேனேஜருக்கு சமாதி கட்டது, அவனை கொன்னுடுது. விஷயம் தெரிஞ்சது நம்ம பாஸ் உண்மையை வெளியில யாருக்கிட்டையும் சொல்லாம சைலண்டா இருந்துகிற. அவ பண்ண கேடித்தனத்தை மறைக்க என்ன பண்றதுன்னு மட்டும் யோசிக்கிற. அதே நேரம் ஃபேக்டரியில இருந்து தப்பிச்சு வந்த பாம்புங்க அப்படியே படையெடுக்கிற மாதிரி ஹோட்டல்ல புகுந்துருது. அதுல ஒண்ணு நம்ம ஹீரோவோட பொண்ணு முன்னாடி பலம் எடுத்து நிக்குது. அதை பார்த்து பதறி போனவ அசையாம அப்படியே உட்காந்துருன்னு பொண்ணு கிட்ட சொல்றேன். யாரு? நம்ம ஹீரோ அப்பன் சொல்றேன். பாம்பு குத்துறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் மிஸ்ல பெட்ஷீட்டோட சேர்த்து பொண்ணை இழுத்து காப்பாத்திடுறான். அடுத்து அவன் குடும்பம் பதறி அடிச்சுக்கிட்டு ரிசப்ஷனுக்கு ஓடுறாங்க. ஹீரோ பாம்பு ரூம்ல புகுந்துடுச்சுன்னு சொல்லவும் ரிசப்ஷன்ல இருந்த மத்த போன் எல்லாம் அப்படியே அலர ஆரம்பிக்கிறது. இவன் கம்ப்ளைண்ட் பண்ண அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல்ல இருக்கிற அத்தனை ரூம்ல இருந்து கால்ஸ் வருது. எல்லா ரூம்லயும் பாம்பு புகுந்துருச்சு போல. டாய்லெட் பாத்ரூம்னு கண்ட கண்ட இடத்துல எல்லாம் பாம்பு இருக்கிறத பார்த்துட்டு டூரிஸ்டுங்க கொலநடுங்கி போறாங்க. அப்படியே ஹோட்டலுக்கு வெளியில பார்த்தா ஒரே புகமூட்டமா இருக்கு. என்னடா நடக்குதுன்னு எல்லாரும் உத்து பாக்குறாங்க. அப்போ வானத்துல இருந்து பறக்கிற பாம்புகள் எல்லாம் வந்து பொத்து பொத்துன்னு இங்க விழுதுங்க. ஹோட்டலுக்கு வெளியில சன் பாத், சூரிய குளியல் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்ணிலையும் காதலையும் கழுத்திலையும் குத்தி குத்தி அப்படியே அவங்க எல்லாத்தையும் கடிச்சு குதறிக்கிட்டு இருக்க பாம்புகள். பாம்புகள்கிட்ட அடிபட்டு கொஞ்சம் பேரு சாக மீதி பேரு அலறி அடிச்சுக்கிட்டு ஹோட்டலுக்குள்ள ஓடி வராங்க. மெயின் டோரையும் முடிறானுங்க. இப்பவும் வெளியில புகமூட்டமா இருக்கு. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வெளியே மாட்டிக்கிட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு உயிர் பிச்சை கேட்டு கதவை தட்டுற. அப்பையும் பயபிள்ளைய கதவை திறக்கல. அடுத்த கணமே அவளை ஒரு பெரிய பாம்பு சுத்தி வளைச்சு தூக்கிட்டு போயிடுது. அந்த பாம்போட வாலு வேகமா திருப்பி வந்து அடிக்குது. அந்த அடியில ஹோட்டல் கதவெல்லாம் நொறுங்கி தூள் தூளா போயிடுது. அந்த கேப்ல வெளியில இருந்த பறக்கிற பாம்புகள் பாஞ்சுகிட்டு உள்ள வருது. எதிரில இருந்தவங்க மேலாம் சரமாரியா பாஞ்சு கடிக்க ஆரம்பிக்குது. அதுகளுக்கு பயந்துகிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் மக்கள் அப்படியே தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நடந்த அந்த குழப்பத்துல ஹீரோ ஒரு பக்கமும் அவன் பொண்டாட்டி பிள்ளைகள் இன்னொரு பக்கமும் பிரிஞ்சிடறாங்க. இவனுங்க ஓட ஓட சின்னதுல இருந்து பெருசு வர இன்னும் நிறைய பாம்புகள் ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சுகிட்டே இருக்குங்க. அடங்காத பசியில கண்ணில் படுற அத்தனை பேரையும் முழுங்கிக்கிட்டு போய்கிட்டே இருக்குங்க. ஹோட்டலோட ஒவ்வொரு ஃபுளோர்லயும் புகுந்து நாசம் பண்ணுதுங்க. அது கிட்ட இருந்து தப்பிக்க நினைச்சு எல்லாரும் படியில ஏறி ஓடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ தவறி கீழே விழுந்துறான். அவனோட பின்மண்டல அடிபட்டு லைட்டா மயங்கிடறான். அவன் மறுபடியும் கண்ணை திறக்கிறப்போ அவன் முன்னாடி பாம்பு ஒன்னு நிக்குது. இவன் டக்குன்னு
சுதாரிச்சு பக்கத்துல இருந்த கொடையை கையில எடுக்கிறான். அது பாஞ்சு வரும்போது ஒரே அடி, அதையும் மீறி அது கொடைக்குள்ளேயே தலைய விட கொடையோட சுருட்டி அதை சாத்து சாத்துன்னு சாத்துறான். அது செத்த பின்னாடி பாம்பை வீசிட்டு மேல ஓடுறான். வழியில பார்த்தா ஒரு அம்மா பாம்பு கடிச்சு விழுந்து கிடக்காங்க, கூடவே அவங்க பொண்ணும் இருக்கு. என் பொண்ணையாவது காப்பாத்தி கொண்டு போங்களே அப்படின்னு அம்மா கேட்கவும் இவனும் மனசிறங்கி ஹெல்ப் பண்றான். கீழ இருந்து தப்பிச்சு ஓடி வந்தவங்க எல்லாம் மேல ஒரு சேஃபான ரூம்ல இருக்கிறாங்க. அங்கதான் நம்ம பாஸும் பாய் ஃப்ரெண்டும் கூட இருக்கிறாங்க. பாம்புங்க வராதபடி அந்த ரூம் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோ அந்த ரூம் ஒரு வழியா கண்டுபிடிச்சு கதவை தட்டுறான். ஆனா உள்ள இருக்கிற நம்ம பாஸ் பாம்புகளுக்கு பயந்து யாரையும் கதவை திறக்க விட மாட்டேங்கிறார். அதையும் மீறி ஒரு செக்யூரிட்டி கார்டு தைரியமா கதவை திறந்து ஹீரோவை உள்ள விட்டுறான். உள்ள வந்து நம்ம ஹீரோ சுத்தி சுத்தி தேடி பாக்குறான். அங்கேயும் அவனோட பொண்டாட்டி பிள்ளைங்க இல்ல. அதனால கூட அழைச்சிட்டு வந்த அந்த சின்ன பொண்ணை மட்டும் அங்க விட்டுட்டு அவன் மறுபடியும் வெளியில கிளம்புறான். தனியா தான் குடும்பத்தை தேடி போறான். அவங்க ரெண்டு பேரும் ஹோட்டலோட பிளே ரூம்ல ஒரு கபோர்டுல ஒளிஞ்சிருக்காங்க. அங்க விளையாட்டு பொருட்களுக்கு மத்தியில இன்னும் சிலர் கூட ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க. அங்க வர ஒரு பெரிய பாம்பு மோப்பம் பிடிச்சுக்கிட்டு கபோர்டு வரைக்கும் போயிடுது. கபோர்டோட கதவு வழியா வெளியில பார்த்தா ரெண்டு பக்கமும் தாடையை விரிச்சுக்கிட்டு பாம்பு ஆக்ரோஷமா நிக்குது. அந்த பாம்பு கிட்ட இருந்து தான் மகளை காப்பாத்த பொண்டாட்டி தானாவே அதை டைவர்ட் பண்ண வெளியில போறான். பாம்புக்கு முன்னாடி நடுங்கிக்கிட்டே நிக்கிற அம்மா போனதும் மகளும் பின்னாடியே வெளியில வந்துடுற. அவளை பார்த்ததும் பாம்பு ஆணு வாய பழக்கது, கொடூரமா சவுண்ட் விட்டுக்கிட்டு அவளை முழுங்க போகிற சமயம் அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ இடையில வந்து பாம்பு வாய்க்குள்ள ஒரு கம்பியை விட்டு குத்து குத்துன்னு குத்திடுறான். மகளை காப்பாத்துறதுக்காக வெறிகொண்டு அந்த பாம்பு அப்படியே பின்னாடி தள்ளுறா. அதோட தொண்டையில அது இறங்கி அப்படியே ஜன்னல் வழியா மேல இருந்து கீழே போய் போத்துன்னு விழுகுது. அதுக்கப்புறம் அந்த பிளே ரூம்ல ஒளிஞ்சிருந்த மத்தவங்க எல்லாம் வெளியில வராங்க. ஹீரோ தான் ஃபேமிலியோட அவங்களையும் கூட்டிக்கிட்டு அந்த சேஃப் ரூமுக்கு போக முடிவு பண்றான். எல்லாரையும் கூட்டிக்கிட்டு சரின்னு வெளியில வந்து பார்த்தா அங்க அனகோண்டா மாதிரி ஒரு பெரிய பாம்பு குறுக்கால நிக்குது. அதுக்கு பயந்துகிட்டு இவங்க மறுபடியும் பிளே ரூம்குள்ள போயிடுறாங்க. பிளே ரூமோட ஜன்னல் வழியா வெளியில குதிச்சு பில்டிங்க்கு வெளியில நீட்டிக்கிட்டு இருக்கிற அந்த ஸ்லாப்ல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு அப்படி போய்கிட்டு இருக்கும் போது பிளே ரூமுக்குள்ள ஒரு பாம்பு வந்துடுது. ஜன்னல் வழியா வெளியில இருக்கிறவங்களை கத்தி கத்தி பயமுறுத்துது. அதை பார்த்து பயந்தே ஒருத்தர் கீழே விழுந்துடுறான். மத்தவங்க எல்லாம் ஜாக்கிரதையா ஜர்க்காகாம எப்படியோ ஒரு எலிவேட்டர் மேல ஏறிடுறாங்க, லிப்ட் மேல ஏறிடுறாங்க. ஹீரோ அந்த லிப்ட மேல போற மாதிரி ஆபரேட் பண்றான். அப்போ கீழ இருந்து இன்னொரு மெகா சைஸ் பாம்பு வேற மேல ஏற ஆரம்பிக்குது. அதோட வாயில விழுகிறதுக்கு முன்னாடி இவங்க எப்படியோ தப்பிக்க நினைக்கிறாங்க. இவங்க நின்னுகிட்டு இருந்த இடத்துக்கு பின்னாலதான் சேஃப் ரூமும் இருக்கு. அந்த கண்ணாடி ஜன்னலை இவங்க தட்டவும் உள்ள இருந்த செக்யூரிட்டியும் மத்தவங்களும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. லிப்டுக்குள்ள இருந்தவங்களை பல்கா தூக்கி சேஃப் ரூமுக்குள்ள இழுத்துறாங்க. ஜன்னலையும் டப்னு மூடிடுறாங்க. ஒரு வழியா சேஃப் ஆயிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ நிம்மதி பெருமூச்சு விடுறான். அப்பதான் அந்த பில்டிங் மொத்தமும் குலுங்குது. வெளியில பார்த்தா ஒரு மெகா சைஸ் பாம்பு ஹோட்டலையே தான் உடம்பால சுத்தி வளைச்சுக்கிட்டு ஒரு ஆட்டம் ஆட்டுது. அதோட ஆட்டத்துல அந்த பில்டிங்ல மொத பவர் கட் ஆகுது, மொத்த இடமே குலுங்குது. அதே சமயம் ரொம்ப சேஃபா இருக்கும் நினைச்சாங்க இல்லையா, அவங்க ஒரு மேட்டர் நோட் பண்றாங்க. நம்ம ஹீரோவோட பொண்டாட்டி உட்பட ஏதோ ஒரு விதத்துல அங்க இருக்கிற நிறைய பேர் பாம்புகளால லைட்டா அட்டாக் செய்யப்பட்டிருக்காங்க. அப்படி அட்டாக் செய்யப்பட்டதுனால கொத்து வாங்கினதுனால அதோட விஷம் இவங்க உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டு இருக்கு. அப்படி உள்ள போனதுனால உடம்போட உள்ள அந்த விஷம் ஏறினதுனால நிறைய பேருக்கு வாந்தி பேதி மயக்கம் அப்படின்னு ஏகப்பட்ட சிம்டம்ஸ், சில பேர் விஷம் ஏறி செத்து கூட போறாங்க. அதே டைம்ல அந்த சேஃப் ரூம்ல சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, அது மக்கள் கையில சிக்குது. அதுல பாம்பு ரிலேட்டடா நம்ம பாஸோட ஃபேக்டரியில பண்ண அந்த ரிசர்ச் பத்தின மொத்த டீடைலும் இருக்கு. அதை பார்த்த பின்னாடிதான் பாசுக்கும் இந்த மியூட்டேட் ஆன பாம்புகளுக்கும் நடுவில் இருக்கிற அந்த சம்பந்தம் இந்த ஊர் மக்களுக்கு தெரிய வருது. மேட்டர் தெரிஞ்சது நம்ம ஹீரோ சமயம் கோவப்படுறான். என் முண்டாட்டியை காப்பாத்த வழி சொல்லிடி அப்படின்னு அந்த பாஸோட சட்டையை பிடிச்சு கேட்கிறான். பாசும் வேற வழி இல்லாம விஷம் முறிவு மருந்து இருக்கிற அந்த இடத்த நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுறா. நாங்க விஷம் முறிவு மருந்தும் கண்டுபிடிச்சிருக்கிறோம், அது இங்கதான் இருக்குன்னு அந்த இடத்த சொல்லிடுறா. அவனும் இன்னும் சிலரும் ஒரு டீமோட அதை எடுக்க வெளியில போறாங்க. பாஸ் தான் பாய் ஃப்ரெண்டு கிட்டையும் ஏதோ ஒரு ரகசியம் சொல்லி இவங்க கூட அனுப்பி வைக்கிறான். ஹீரோ டீம் முதல்ல ஜென்ரேட்டர் இருக்கிற அந்த இடத்துக்கு போய் சுவிட்ச் ஆன் பண்றாங்க, ஏன்னா பவர் கட்டுங்கிறதுனால. உடனே பில்டிங்ல போன அந்த பவர் திரும்ப வந்துருது ஜென்ரேட்டர் உதவியால. கரண்ட் வெளிச்சத்துல அண்ணாந்து பார்த்தாதான் தெரியுது ஜென்ரேட்டர் ரூமோட பரன்ல ஊர்பட்ட பாம்புகள் படுத்து கிடக்குது. வெளிச்சம் பட்டதும் பாம்புகள் ஒவ்வொன்னா இவங்க மேல விழ ஆரம்பிக்குது. உடனே இவங்க அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்துடுறாங்க. அடுத்ததா நடந்து போய் இவங்க அந்த விஷமுறிவு மருந்தையும் எடுத்துறாங்க. அதை வச்சு விஷத்தினால சாக கிடக்கிறவங்க எல்லாத்தையும் காப்பாத்தலான்னு ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு வருது. அந்த நல்ல நேரத்துல அடுத்த பாம்பு வந்து நிக்குது. அதுவும் நம்ம ஹோட்டல் மேனேஜர் பொடரிக்கு பின்னால அதை சென்ஸ் பண்ணி திரும்பி பாக்குறதுக்குள்ள அந்த மேனேஜர் தலை பாம்போட வாய்க்குள்ள போயிடுது. அவனை காப்பாத்தவும் முடியாம விட்டுட்டு போகவும் முடியாம மத்தவங்க தவிக்கிறாங்க. அதுக்குள்ள இந்த பாம்பு அவங்களையும் விரட்டி சுத்தி வளைக்க பாக்குது. அது படம் எடுத்து ஆடுறத பார்த்து இவங்க கதிங்கலங்கி போறாங்க. ஓடி போய் கிச்சனுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப நம்ம பாஸோட பாய் ஃப்ரெண்டு ஒரு வேலை பண்ணிடுறாங்க. கிச்சன்ல ஒளிய வந்தவங்களை அப்படியே உள்ளாரிய வச்சு பூட்டி விட்டு வெளியில ஓடி போயிடுறான் இந்த பாவி. பாஸ் இவனுக்கு கொடுத்த அந்த சீக்ரெட் வேலை இதுதான் போலங்க. அவ சொன்ன மாதிரியே இன்னொரு வேலையும் கொடுத்துருக்கா போல. அவ சொன்ன மாதிரியே இவன் அந்த விஷமருந்து கூட இருந்த பேக் நிறைய பணம் இருந்த பணம் மூட்டை கிடந்தது. அந்த பணத்தை பேக அப்படியே ஆட்டைய போட்டு தூக்கிட்டு ஓடுறான். இவங்களை அந்த ரூமோட வச்சு பூட்டினது மட்டும் இல்ல பணப்பெட்டியும் தூக்கிட்டு வர்றான். இதெல்லாம் பண்ணிவிட்டு மாடி ஏற போறவன் படியிலேயே தடிக்கி உட்கார்ந்துறான். விழுந்த இடத்துல பார்த்தா அவன் கண்ணு முன்னாடி ஏகப்பட்ட புணங்க கிடக்கு. எல்லாருமே பாஸோட இந்த விபரீத எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணனால பாம்பு கடிச்சு இறந்தவங்க. அத்தனை புணத்தையும் பார்க்கும்போது இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு குற்ற உணர்ச்சி அப்படியே குத்துது. தப்பு பண்றோமோ அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. அதே நேரம் பெரிய பாம்பு ஒண்ணு கிச்சனுக்குள்ள புகுந்துருது. அதுக்கு நிலப்படாம நம்ம ஹீரோ டீம் மறைஞ்சு உட்காந்துக்கிறாங்க. பாம்பு சுத்தி சுத்தி தேடிட்டு கடைசியில அங்க மீஞ்சி போயிருக்கிற அந்த கரிய தின்னுபிட்டு கிளம்பிடுது. அது போனதும் செஃப் ஹீரோ செக்யூரிட்டி மத்தவங்கன்னு அப்படியே வெளியில வராங்க. பாம்பு போயிடுச்சுன்னு இவங்க வந்தா இவங்க வந்ததும் போன வேகத்திலேயே பாம்பும் திரும்பி வந்துருது. ஆக்ரோஷமா வாய
குழந்தைகிட்ட ஒரு கத்து கத்துது. அதுல எல்லாரும் டர் ஆயிராங்க. அவங்க அவங்க கையில கிடைக்கக்கூடிய வெப்பன்ஸ் எல்லாம் வச்சு அதை ஆளுக்கு ஒரு பக்கம் அட்டாக் பண்றாங்க. அதெல்லாம் அந்த அடிக்கெல்லாம் அசர்ற எழுதியா என்ன அவங்கள தூக்கி தூக்கி கிடாசுது. அப்படி பண்றப்ப ஒரு டைம்ல அதோட தலை ஒரு கிச்சன் வேர்ல சந்துல மாட்டிக்குது. அதான் சான்ஸ்னு வளைச்சு கட்டி அதை கம்பால அடி அடின்னு அடிக்கிறானுங்க. ஆனாலையும் அதை அடக்க முடியல. அது தன்னோட விஷத்தை செஃபோட மூஞ்சிலேயே கக்குது, மத்தவங்களையும் கடிக்க பாக்குது. அந்த மொமெண்ட்ல தான் இந்த பக்கம் பாய் ஃப்ரெண்ட் மனசு மாதிரி திரும்பி வர கிச்சனோட கதவை திறந்து விடுறான். உடனே உள்ள இருந்தவங்க எல்லாம் வெளியில ஓடி வராங்க. பாம்பும் பின்னாடியே வர செஃபோ கடைசியா மத்தவங்களை காப்பாத்த நினைக்கிறாரு. அவங்கள வெளியில விட்டு பாம்போட உள்ளேயே கதவை சாத்திக்கிறாரு. இவரு கத்திய வீசவும் பாம்பு அவனை கடிக்கவும் சரியா இருக்கு. செஃப் கிச்சன்லயே செத்து போறாரு. மத்தவங்க எல்லாம் அதோட சேஃப் ரூமுக்கு திரும்பி வந்துடுறாங்க. இந்த டீம்ல டாக்டர் ஒருத்தவன் இருப்பான் போல. அவன் கீழ இருந்து எடுத்துட்டு வந்த அந்த விஷவரி மருந்த பாம்பு கடி வாங்கினவங்களுக்கு கொடுத்து ட்ரீட்டிங் கொடுக்கறான். ட்ரீட்மென்ட் கொடுக்கறான். விஷத்தினால கொஞ்சமா அஃபெக்ட் ஆயிருந்தவங்க எல்லாம் மருந்து எடுத்ததுக்குமே டப்புன்னு நார்மல் மோடுக்கு வந்துடுறாங்க, நல்லா ஆயிடுறாங்க. அந்த டைம்ல வெளியில இருந்து ஒரு சத்தம் என்னன்னு பார்த்தா ஒரு ஹெலிகாப்டர் ஹோட்டல் பக்கமா வருதுங்க. அது இவங்களை காப்பாத்த வரல. பாஸ் தான் போன் பண்ணி வர வச்சிருப்பா போல. இவன் மட்டும் தப்பிக்கணும்னு பாக்குறான். ஹெலிகாப்டர் வந்த நேரமா பசங்க எல்லாம் எங்கடா பாச காணமேன்னு பார்த்தா பாசையும் காணல, அந்த பாய் ஃப்ரெண்ட்லயும் காணல. மத்தவங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம அவங்க மட்டும் தப்பிக்க பாக்குறாங்க. அப்படி மேல போறப்போ பாஸ் ரொம்ப விவரம் பாய் ஃப்ரெண்டோட கையில இருந்த அந்த பண மூட்டையை வாங்கிக்கிட்டு அவனையும் கீழே தள்ளி விட்டுறான். அவன் நடுவுல மனசு மாறி ஹீரோ டீமுக்கு ஹெல்ப் பண்ணது இவளுக்கு பிடிக்கல போல. அதனால மேல இருந்து தள்ளி விட்டு இவனையே கொன்னுறான். இவன் கடைசியா மாடிக்கு போய் அங்கிருந்து ஹெலிகாப்டர்ல ஏறி உட்கார்றான். ஹெலிகாப்டர் கிளம்புன நேரம் அந்த பண மூட்டைக்குள்ள இருந்த ஒரு வெள்ள பாம்பு ஒண்ணு பைலட்டையே கொத்திடுது. அவன் அப்படியே விழுந்து ஆன் ஸ்பாட்ல செத்துட இவன் மட்டும் பணப்பையோட இறங்கி ஓடுறான். அந்த பாம்பு வேற துரத்துக்கிட்டே போகுது. பாம்பு கிட்ட ஏதேதோ பேசி கெஞ்சி எல்லாம் பாக்குறான். அது யாரு என்னன்னு கூட பாக்காம இவளை கடிக்க பாய இவ பயந்து மாடியோட நுனியிலிருந்து அப்படியே பின்னாடி டைவடிக்க போய் பொத்துன்னு விழுகிற. அவளும் பணப்பையும் ஒரே நேரத்துல பில்டிங்கோட டாப்ல இருந்து கீழே விழ பாசோட கதையும் க்ளோஸ். இப்போ பில்டிங்க சுத்தி வளைச்ச அந்த மெகா சைஸ் பாம்பு சேஃப் ரூமையும் உடைச்சிடுது. அதை பார்த்துட்டு அங்க இருந்தவங்க எல்லாம் மாடிக்கு ஓடுறானுங்க. மேல பார்த்தா ஹெலிகாப்டர் ரெடியா நிக்குது. இந்த ஹெலிகாப்டரை இங்க இருக்கிற கூட்டத்துல யாருக்கு ஓட தெரியும்னா நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் ஓட தெரியும். ஆனா இங்க இருக்கிற மக்களுக்கு மத்தியில ஹெலிகாப்டர்ல முதல்ல ஏறி யாரு சீட்டை பிடிக்கிறதுன்னு அவங்களுக்குள்ள சண்டை. நீ நான் என் உயிரை காப்பாத்திக்க முந்தி அடிச்சுட்டு நிக்கிறாங்க. யாரு முத போறதுன்னு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மெகா பாம்பு மாடி வர தலையை தூக்கிட்டு வந்துருது. அது கத்துன கத்துல கீழே இருந்த அத்தனை பாம்புகளும் பில்டிங் மேல சரசரசரன்னு வர ஆரம்பிக்குது. கலர் கலரா சைஸ் சைஸா வெரைட்டி வெரைட்டியா பாம்புக வரவும் எல்லாருக்கும் அப்படியே கொலநடுங்கி போகுது. செக்யூரிட்டி கார்டு வேகமா போறான். அங்க இருந்த ஸ்டோர் ரூம் திறந்து உள்ள இருக்கிற டூல்ஸ் எல்லாம் வெளியில எடுக்கிறான். அதை எடுத்துட்டு மத்தவங்களும் களத்துல இறங்குறாங்க. பாம்புகளை எதிர்த்து கத்தி கடப்பாறை புகை வர்ற மெஷின் புல்லு வெட்டுற மெஷின் கையில எடுக்கிறதெல்லாம் எடுத்துட்டு முன்னேறி போறாங்க. அவங்க பண்ண அந்த வேலையில சின்ன சின்ன பாம்புக வந்த வழியிலேயே திரும்பி போயிடுது. மத்தவங்க அதுக்கு மேல பெட்ரோல் எடுத்து ஊத்த ஹீரோ துப்பாக்கி எடுத்து சுடுறான். அதுல பாம்புக தீ பத்தி எரிய ஆரம்பிக்குது. பெட்ரோல் திகு திகுன்னு எரிஞ்சு அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. அதுல சின்ன சின்ன பாம்புகள் எல்லாம் கருகிடுது. ஆனா இந்த மெகா சைஸ் பாம்பு மட்டும் சாகல. பாதி எரிஞ்சு எரியாமலையும் திரும்ப வந்து நிக்குது. அதை நம்ம ஹீரோ திருப்பி திருப்பி சுடுறான். மத்தவங்களும் வெப்பன்ஸை யூஸ் பண்றாங்க. அது அவங்க எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிடுது. கடைசியா நம்ம ஹீரோ ஒரு ஐடியா சொல்றான். அதுபடி நம்ம செக்யூரிட்டி பாம்பு முன்னாடி போய் அதை திசை திருப்புறான். அந்த நேரம் நம்ம ஹீரோ வேகமா ஓடி போய் ஹெலிகாப்டர்ல ஏறுறான். அவனோட பிளான் என்ன ஏதுங்கிறத இன்னும் நமக்கு தெளிவா காட்டல. ஆனா சோகமா கடைசியா ஒரு தடவை தன்னோட ஃபேமிலியை பாக்குறான். பார்த்துட்டு ஹெலிகாப்டர் வண்டியை கிளப்புறான். இந்த டைம்ல டைவர்ட் பண்ண போன அந்த செக்யூரிட்டியும் பாம்பு முழுங்கிடுது. அது முன்னாடி நம்ம ஹீரோ பொண்ணு போய் அழுதுகிட்டே ஓடி போய் நிக்கிறான். அந்த பக்கம் அவங்க அப்பாவை அதை அட்டாக் பண்ண போதோன்னு பயந்துகிட்டு செக்யூரிட்டி மாதிரியே இவன் டைவர்ட் பண்ண போறான். ஆனா ஹீரோ மகளை காப்பாத்துறதுக்காக இன்னும் வேகமா ஹெலிகாப்டர் திருப்புறான். அந்த சத்தத்துல பாம்பு ஹெலிகாப்டர் பின்னாடியே தலையை திருப்பிட்டு போகுது. அது ஹெலிகாப்டர் பார்த்து கத்த ஆரம்பிக்க ஹீரோவும் திருப்பி கத்துறான். கத்திட்டே அந்த ஹெலிகாப்டரை கொண்டு போய் அதோட வாயிலேயே ஏத்துறான். ஹெலிகாப்டரும் சரி பாம்போட தலையும் சரி ஒரே நேரத்துல அப்படியே வெடிச்சு செதறது. குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ அவனோட உயிரையே தியாகம் பண்றான். அவன் பண்ண அந்த தியாகத்தினால கடைசியில அந்த மெகா சைஸ் பாம்பு செத்துடுது. தான் உசுர கொடுத்து தான் குடும்பத்தையும் சுத்தி இருந்த மத்தவங்களையும் நம்ம ஹீரோ காப்பாத்திடறான். ஹீரோட பொண்டாட்டியும் புள்ளையும் மட்டும் வானத்தை பார்த்து அழுதுகிட்டே இருக்க இந்த படம் இந்த இடத்துல முடியுது. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.